வணக்கம்ப்பா, நான் உங்கள் ஸ்ரீவுத்ரன் அண்ட் ஹலோ யூஎஸ். ஸோ ஆஃப்டர் லாங் டைம் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் அவங்களை மீட் பண்ண ரொம்ப ஹாப்பி. ஸோ இன்றைக்கி என்ன நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஆக்சுவலாக நீங்கள் எதை நோக்கி இங்கே வந்திருக்கீங்களோ அதை தான் சொல்ல போகிறேன். இந்த நுரையீரல் சம்மந்தமான ஒரு பிரச்சனையை வந்து நிறையா பேருக்கு இருக்கும். ஸோ சளினால் நிறையா பேர் வந்து டெட் கூட இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் சளிங்கிறது ஒரு டேஞ்சரான ஒரு விஷயந்தான். ஸோ எல்லாத்தையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா, இந்த நுரையீரல் பிரச்சனை அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு பிரச்சனை கிடையாது. வந்துச்சுன்னா ஆஸ்துமாலேருந்து எல்லா கண்டிஷன்ஸுக்குமே உங்களை கொண்டு போய் விட்டுரும். பட் ஆனால் அதுக்கான ஒரு சொல்யூஷன்ஸை நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருந்தேன். ஆக்சுவலாக இன்றைக்கி என் பேக்ரவுண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா, நான் வேறு லொக்கேஷன்ஸில் இருக்கேன். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் பழனிமலை இருக்குல்ல, பழனிமலைலாம் பழனிமலையில் இல்லை, பழனிமலைக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஒரு மலையில் தான் நான் இப்போ நின்றுட்டுருக்கேன். ஸோ இது என் வீடு பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் நான் இன்றைக்கி இங்கே கோயில் போகலாம் அப்படின்ட்டு வந்தேன். வந்தப்போ இங்கே நான் இங்கே எங்கள் அம்மாவுக்கு வந்து ஆக்சுவலாக ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தது ஒரு நுரையீரல் பிரச்சனை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஆக்சுவலாக நாங்கள் ஒரு இடத்துக்கு டூர் போயிருந்தோம். அப்போ வந்து நிறையா அங்கே இருக்க பனிமூட்டங்கள், அதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட கொஞ்சம் அந்த என்ன சொல்கிறது, நுரையீரலில் வந்து சில பிரச்சனை இருந்திருக்கு, நாங்கள் அதை கவனிக்கலை. அங்கே போயிருந்தப்போ அங்கே அந்த கூலிங் டெம்பரேச்சருக்கு எல்லாம் சேர்ந்து இன்னும் அது ரொம்ப அதிகமாக அவங்களுக்கு அந்த டிசீஸ் வந்துருச்சு. டிசீஸ்னால் நுரையீரல் சம்மந்தமான பிரச்சனை தான். வந்தப்போ நாங்கள் இங்கே பழனிக்கு வந்ததுக்கப்புறமா அவங்க கையெல்லாம் இருக்குல்ல, அந்த கையெல்லாம் வந்து நல்லா பலூன் மாதிரி வீங்கிக்குச்சு. வீங்கி நல்லா அப்படியே அந்த ஃப்ரீசரில் வச்ச மாதிரி நல்லா கூலிங் டெம்பரேச்சரில் இருக்குது. இப்போ பார்த்தாலும் அந்த கூலிங் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரியே கை ரொம்ப சிறுச்சின்னு இருக்கும். ஸோ அதேமாதிரி அடுத்தடுத்து அவங்களுக்கு பிரச்சனைகள் நிறையா வர ஆரம்பிச்சிது. அவங்க உடம்புலாம் வந்து என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி அவங்க மூச்சு விட முடியல, மூச்சு விடவே சிரமமாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து இங்கே இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் நாங்கள் போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனோம். ஸோ அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து ஒரு ஆஸ்துமா கம்ப்ளைண்ட் மாதிரி ஆகிடுச்சு, இது நீங்கள் அடுத்து ட்ரீட் பண்ணாமல் விட்டிங்கன்னா அது உங்களுக்கு டேஞ்சராக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஸ்ப்ரே இருக்கும்ல இன்ஹேலர், அதை தான் இனிமேல் உங்களுக்கு இதை நீங்கள் இதைத்தான் இனிமேல் நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி அடுத்த ஏதாவது ப்ரீத்திங் ப்ராப்ளம் வந்ததுன்னா அதை யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா என்டையராக அதை லங்ஸை பாதிச்சிருச்சுன்னு சொல்லி ஒரு வார்னிங் பெல்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்ஸில் கொண்டு போய் இருந்தது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷனில் தான் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு சித்தா டாக்டர் ஒருத்தர் வந்து இருந்தார். ஸோ அவர்கிட்ட போய் எங்கள் அம்மா காட்ட போனப்போ அவர் என்ன சொன்னார்னா, ஒரு சின்ன மெடிசின் சொன்னார், நீங்கள் வந்து இங்கிலீஷ் மெடிசனே எடுத்துக்கோங்க, பட் நான் உங்ககிட்ட ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன், செய்யுங்க, செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அது எப்படி இருக்குங்கிறது நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அவர் வந்து சொன்ன ஒரு மருந்து பேர் வந்து இன்பூரல் அப்படின்னு சொல்லி ஒரு இலை பேர் வந்து சொன்னாங்க. ஓகேவா, இது நிறையா கிராமப்புறங்களில் சில பழமொழிகளும் இருக்குது. என்ன பழமொழின்னு கேட்டிங்கன்னா, இன்பூரல் காணான் இவ்வுலகம் காணான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. காளான் இல்லை, காணான். ஓகேவா, ஸோ இந்த இலையை பற்றி சொன்னாங்க. அது என்ன சொன்னாங்கன்னா, இது கூட வந்து இன்னும் சில பொருட்கள்லாம் சொன்னாங்கன்னா, இந்த இலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத, அதாவது நான் ஏன் சொல்ல வந்தேன் அப்படின்னா, இந்த மலைக்கு வரப்போ தான் நான் திருப்பி அந்த இலையை பார்த்தேன் 2 வருஷத்துக்கு அப்புறமா. சரி, இதை இன்றைக்கி ஷேர் பண்ணுவோமே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு, அதான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ண வந்தேன். அந்த இலையோட வேறு என்னென்ன சேர்க்கணும், அது இலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் வீடியோட எண்டிங்கில் உங்களுக்கு நான் அதை ஃபோட்டோகிராஃபியாக எடுத்து உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. செக்கிங்காக மாற்றி நீங்கள் வேறு இலையை சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் தப்பாக போயிடும். நான் அதை எந்த இலைங்கிறத காட்டுறேன். இன்னும் சில விஷயங்கள் நான் ஷேர் பண்ணுறேன், லேட்டர் வீடியோவில் அப்படியே பார்த்துட்டே இருங்க. ஸோ இந்த இன்புரல் இலை, இது கூட வந்து கொஞ்சோண்டு துளசி, கொஞ்சோண்டு அந்த என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் துளசி, அப்புறம் இந்த விரல் மஞ்சள்னு சொல்லுவாங்கல்ல, இந்த விரல் மஞ்சள், அப்புறம் கொஞ்சோண்டு சுக்கு, கொஞ்சோண்டு இந்த எப்படின்னா கடுகு இருக்குல்ல, கொஞ்சோண்டு கடுகு சுக்கு, அப்புறம் இந்த விரல் மஞ்சள். விரல் மஞ்சளில் கொஞ்சம் லிமிட்டடான ஒரு அமௌண்ட்டு தான். அதோட ஆடுதுடா இலைன்னு சொல்லி ஒரு இலை சொல்லுவாங்க, அது வந்து இங்கே எனக்கு எங்கே இருக்குதுன்னு தெரில. ஸோ நீங்கள் பக்கத்தில் ஏதாவது சித்தா டாக்டர்ஸ் இருந்தாங்கன்னா கூட அவங்ககிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. இந்த ஆடுதுடா இலை, அப்புறம் கொஞ்சோண்டு சுக்கு, கொஞ்சோண்டு மல்லி, கொஞ்சோண்டு இந்த விரல் மஞ்சள், அப்புறம் இந்த நான் சொல்ல இப்போ அவங்ககிட்ட காட்ட போகிற அந்த இலை, இது எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து ஒரு சொம்பு தண்ணி எடுத்துக்கோங்களேன். அந்த ஒரு சொம்பு தண்ணியை வந்து நீங்கள் நல்லா அதை ஹீட் பண்ணிங்க அப்படின்னா, ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி அதில் வந்து இந்த இலையெல்லாம் போட்டு நீங்கள் அதை ரொம்ப ஹீட் பண்ணிங்க அப்படின்னா, அது வந்து ஒரு அரை சொம்பு அளவுக்கு தண்ணியாக வர வரைக்கும் அதை நீங்கள் ஹீட் பண்ணணும். ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி அது அரை சொம்பு தண்ணியாக வர வரைக்கும் நீங்கள் அதை ஹீட் பண்ணணும், அந்த இலை எல்லாமே மிக்ஸ் பண்ணி. ஓகேவா, சான்ஸ் கிடச்சிச்சின்னா அது இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து அது எப்படி செய்யணுங்கிறத போட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ அது எப்படி செய்யணுங்கிறத சொல்லிடுறேன், இன்கிரீடியன்ஸ் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஓகேவா, ஃபைனல் வீடியோவில் அந்த ஃபோட்டோகிராஃபியை நான் காட்டுறேன், ஏன்னா இன்கிரீடியன்ஸ் இதுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதையும், அந்த பிக்சர்ஸையும் நான் உங்களுக்கு வந்து லாஸ்ட் வீடியோவில் போடுறேன், கடைசியாக அந்த வீடியோ எண்டிங்கில் இருக்கும். ஸோ இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அது வந்து ஒரு அரை சொம்பு தண்ணியாக ஆகிற வரைக்கும் நீங்கள் அதை நல்லா ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதில் ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்களேன். இந்த டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு தேன் எடுத்து அந்த அரசும்பு தண்ணியில் கலந்து, ஸோ ஒரு நாளைக்கு 4-5 தடவை நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா அதோடைய கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அதுக்கான ஒரு ரிசல்ட்டை நீங்கள் ஒரு வாரத்தில் வந்து ஃபேஸ் பண்ண முடியும். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு நான் அதை எங்கள் வீட்டில் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 5-6 தடவை கொடுத்தாங்க. அப்படி கொடுத்தப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது அந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம்
திருப்பி அதே ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். எல்லாம் சொல்ல அதே டைலாக் தான், அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், அவங்க வாட்டர் மெடிக்கல் மிராக்கல் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் நடந்தது, பட் இது ஒரு உண்மையான விஷயம்தான், ஏன்னா இது என் கண்மணி நான் பார்த்த ஒரு விஷயம். ஸோ அதான் அவங்ககிட்ட நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் அவங்ககிட்ட வந்தேன். என்னென்ன சொன்னேன் அப்படிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஃபோட்டோகிராஃப் நான் இப்போ இப்படியே வீடியோவே எடுத்துகிட்டு போவேன், வாங்க போய் அப்படியே காட்டிடுறேன் உங்களுக்கு. ஸோ என்னென்ன அப்படின்னா, அந்த ஒரு இலை, அந்த ஒரு சாரி லிம்பூரல் அப்படிங்கிற அந்த ஒரு இலை, ஆடாதொடா அப்படிங்கிற அந்த ஒரு இலை, அப்புறம் கொஞ்சம் துளசி, கொஞ்சோண்டு அந்த சாரி கொஞ்சம் துளசி, கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் விரல் மஞ்சள் அப்படிங்கிறது எல்லாத்தையும் எடுத்து ஒரு அரை ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி அது அரை சொம்பு ஆகிற வரைக்கும் ஹீட் பண்ணி, அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் எடுத்து அதில் ஹீட் பண்ண கலக்கணும், மிக்ஸ் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சாறு தடவை குடிக்கணும். ஓகேவா? அது என்ன இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம், வாங்க போகலாம். அப்படியே உங்களுக்கு பழனி இன்னொரு நாள் நான் உங்களுக்கு வந்து இது மொத்தத்தையும் சுற்றி காட்டுறேன். இப்போது எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால் சுற்றி காட்டுறது மட்டும் நான் இன்னொரு நாள் சுற்றி காட்டுறேன். ஸோ அது என்ன இலை அப்படின்னு இருங்க, இங்கே தான் இருக்கும், உங்கள் வீட்டு பக்கத்துலேயே கூட கிடைக்கும். நான் இது இன்றைக்கி எங்கள் வீட்டு வாசலே இருக்குது, நான் கோயிலுக்காக இன்றைக்கி வந்தேன்னா அப்போ தான் இன்றைக்கி இதை இங்கே பார்த்தேன். அதான் உங்கள் கிட்டே காட்டலான்னு வந்தேன். இந்த இலைன்னு சொல்லுவாங்க, இதோடய கிளியர் இமேஜை நான் வீடியோடய எண்டிங்கில் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க, இந்த இலை இதோட செடி இப்படி தான் இருக்கும், இந்த பூ மாதிரி பூத்துருக்கும். இதில் மோஸ்ட்லி இது உங்கள் வீட்டு வாசலே இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எதுக்கும் இதை நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ பக்கத்தில் ஏதாவது டாக்டர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட இது லிம்பூரல் இலை தானே அப்படிங்கிறத கேட்டுட்டு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இது எப்படி யூஸ் பண்ணுங்கிற ப்ரொசீஜரே அவங்ககிட்ட கேட்டுக்கோங்க. கேட்டுவிட்டால் உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும், நீங்கள் மாற்றி வேறு ஏதாவது சாப்பிட்டு போகிறீங்க. அதனால் இதுதான் அந்த இலையோட பிக்சரு, நான் ஃபைனலாக உங்கள் ஃபோட்டோகிராஃபை காட்டுறேன். பக்கத்தில் ஏதாவது டாக்டர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கேட்டுக்கோங்க, இதான அந்த லிம்பூரல் இலை அப்படிங்கிறத உங்கள் கன்ஃபர்மேஷனுக்காக. ஸோ திருப்பி திருப்பி சொல்கிறேன், இதான இந்த மாதிரி நீங்கள் இலை எடுத்தீங்கன்னா இது லிம்பூரல் இலை தானே அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க பக்கத்தில் டாக்டர்ஸ்ட்ட. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி இந்த வீடியோ. ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இதை யூஸ் பண்ணணும், எப்படி இதை வந்து அதாவது எப்படி இந்த குக் இந்த இதை எப்படி நம்ம ரொம்ப வளர்றணும், இன்றைக்கி ரொம்ப ரோலிங் ஆகுது, எப்படி இதை குக் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் அவங்கக்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணுறேன். பட் இந்த ஐட்டம்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபைனலாக இந்த ஐட்டம்ஸை நான் ஒரு ஃபோட்டோகிராஃபியாக எழுதியே வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஃபைனலாக ஃபோட்டோகிராஃபியாக காட்டுறேன். இந்த இமேஜையும் நான் உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபியாக எடுத்து உங்களுக்கு அனுப்புகிறேன். அப்புறம் இன்னொரு நாள் நீங்கள் பழனிக்கு வராதவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் பழனியை சுற்றி காக்கிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி நான் சும்மா உங்களுக்கு காட்டுறேன், பேக்ரவுண்டில் பாருங்கள். அங்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பழனி மலை, அதுதான் பழனி மலை. இப்போ நான் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இடும மலையில் இருக்கேன். ஸோ இங்கே வந்து கூட்டம் அதிகமாக வரமாட்டாங்க, வருவாங்க நிறைய பேர் கூட்டம் வருவாங்க, சீசன் டைமில் வருவாங்க. இப்போ வந்து எம்டியாக தான் இருக்கும். நாங்கள் தான் வந்து இங்கே என்ன பண்ணுவோம்னா சும்மா வாக்கிங் போவோம். இன்றைக்கி உங்களுக்கு வீடியோ கோயில் பழன்ட்டு வந்த மேலே அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ இலையை பார்த்துட்டு உங்கள் வீடியோ பண்ணிட்டுருந்தேன். என் வீடு இந்த பக்கம் இருக்கும், இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் டேம்ஸ் நிறையா இருக்கும். நீங்கள் பழனி சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த என்ன சொல்கிறது, இந்த ரெண்டு மலை தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இதை தாண்டி இன்னும் நிறையா டூரிஸ்ட் ப்ளேஸஸ் பழனியில் இருக்குது, யாருக்கும் தெரியறது இல்லை. அது என்னென்ன அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அப்புறம் இந்த பிளேஸில் எதாவது சொல்லணும்னு நினச்சேன், என்ன அப்படின்னா இந்த ரெண்டு மலை இருக்குது பார்த்திங்களா, இந்த மலையும் இந்த மலையும், இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு இந்த காவடி தூக்கிட்டு வருவாங்கள்ல ரெண்டு பக்கமும் வெயிட் வச்சு நடுவில் மட்டும் ஒரு கம்பம் ஒண்ணிட்டு, அந்த மாதிரி தான் இந்த ரெண்டு மலையும் இங்கே வந்தது. ஆக்சுவலாக இந்த ரெண்டு மலையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டோட சேர்ந்தது கிடையாது, இந்த ரெண்டு மலையும் கேரளாவை சேர்ந்தது. அந்த பக்கம் மலைகளாக தெரியுதுல்ல, அந்த மலைகளுக்கு அங்கிட்டு இருக்கக்கூடிய மலைகள் தான் இந்த ரெண்டு மலை. இந்த பார்த்திங்கன்னா இந்த ஊர் சுத்தியுமே வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே மலை கிடையாது, நடுவில் மட்டும்தான் இந்த ரெண்டு மலை இருக்கும். இது இங்கே வந்ததுக்கு காரணமும் இருக்குது, அதை சொல்லி இந்த வீடியோ முடிக்கலான்னு இருக்கேன். என்னென்னா இந்த இடும்பர் அப்படிங்கிறவர், இந்த கோயிலுக்குள்ள மேலே வந்து ஒரு கடவுள் இருப்பாங்க இடும்பர் அப்படிங்கிறவர், அகத்தியர் வந்து ஒரு மூலிகை கேட்டிருப்பார், எனக்கு ஒரு மூலிகை வேணும் அப்படின்னு சொல்லி. இந்த ரெண்டு மலைகள் தான், இந்த ரெண்டு மலைகளும் வந்து கேரளாவில் வந்து இந்த ரெண்டு மலைகள் இருக்கும். ஸோ அப்படி இந்த மலைகளை தேடி போய் அந்த இலையை எடுக்க போகிறப்போ அவருக்கு எந்த இலையை எடுக்கணும் அப்படிங்கிறது தெரியாது. அதனால் என்ன பண்ணியிருப்பார்னா, அது பேர் என்ன, அவர் இந்த ரெண்டு மலையை அப்படி தூக்கிட்டு வந்துருப்பாராம், ஒரு காவடி மாதிரி கட்டி இந்த வழியாக வரப்போ அந்த பக்கம் வந்து ஒரு இது காட்டுறேன், இந்த தெரியுமான்னு தெரில, அந்த பக்கத்து வந்து ஒரு பெரிய குளம் ஒன்று இருக்குது அங்கே. அப்போ அவர் வந்தப்போ இந்த இடத்துல தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு இந்த இடம் ஃபுல்லாகவே தண்ணியாக தான் இருந்துச்சான். அப்படி குடிக்கலான்னு வரப்போ இந்த இடத்துல ரெண்டு மலையும் இப்படி காவடி இறக்கி வச்சு தண்ணி குடித்தப்போ தான் முருகன் வந்து இங்கே லேண்ட் ஆகியிருக்காரு. அப்படி லேண்ட் ஆனப்போ இவரால் தூக்க முடியலையாம் அந்த ஒரு மலையை மட்டும், பழனி மலையை. என்னடான்னு பார்த்தா அங்கே ஒரு சின்ன பையன் உட்காந்துருந்துருக்கான், ஏன் நீ யாரா தம்பி இங்கே வந்து உட்காந்துருக்கேன்னு சொல்லி சண்டை போட்டிருக்காரு. அவர் வந்து பயங்கரமாக பேசியிருக்காரு முருகன். ஸோ ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு பெரிய பிரச்சனையே போயிருக்கு. அப்புறம் தான் இந்த விஷயத்தை அகத்தியர்கிட்ட சொன்னோன்னே, அகத்தியர்ன்ட்டு அது வந்து சிவனுடைய பையன், அதனால் அந்த ரெண்டு மலையை அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாராம். அப்படி தான் இந்த ரெண்டு மலையும் இங்கே வந்தது. இந்த ரெண்டு மலையே இங்கே வந்ததுக்கான காரணம் வரலாறு இவ்வளோ பெரிய வரலாறு இருக்குது. இதுக்கு வரலாறு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும், அதை நான் உங்ககிட்ட இன்னொரு வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் அதை வேணால் பாருங்கள். இன்னொரு நாள் நான் உங்களுக்கு பழனி சுற்றி காட்டுறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ சீ நெக்ஸ்ட் டைம், டாடா பை.